உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கொண்டாடவிருக்கும் பொங்கல் திருநாளின் சிறப்பு அத்தியாயமாக விளங்குவது நெல் வயல்களும் விவசாயமும் தான். அந்த வகையில் நாட்டின் உழவு தொழிலை பறைசாற்றும் புகழ்பெற்ற தலங்களில் காலாஸ்லாங்கூர் செக்கின்சான் பகுதியை நிச்சயம் மறந்துவிட முடியாது. இங்கு வசிக்கும் 150 இந்திய குடும்பத்தாரின் வாழ்வாதாரத்திற்கு விவசாயமே பிரதான அடித்தளமாக விளங்கும் வேளையில் அது குறித்த சிறப்பு கண்ணோட்டத்துடன் நமது நிருபர் ஆனந்த ஜோதி சேகர். பச்சை கம்பளமாக படர்ந்து இருக்கும் நெல்வயலுக்கும் தமிழர் திருநாளான பொங்கலுக்கும் முடிச்சு போடாத தொடர்பு இருப்பதை மறுப்பார் இல்லை. காலத்தின் கட்டாயத்தினால் நமது பழக்க வழக்கங்கள் எத்தனையோ பரிணாமங்களை கண்டிருந்தாலும் நமது பண்பாட்டை இன்றளவும் தனது நெல்மணிகளின் வழி சுமந்து நிற்கிறது என்றால் அந்த புகழ் விவசாயத்தையே சேரும். அன்று கரிசர்காட்டு கழனியிலே உழவர்கள் தங்கள் கால்களின் பலத்தையும் மாடுகளை நம்பியும் ஏறுழுத பாரம்பரிய விவசாய முறை இன்று இல்லாவிட்டாலும் தொழில்நுட்பத்தின் வருகை வயல் சார்ந்த வேலைகளை பன்மடங்கு எளிமைப்படுத்தியுள்ளதாக விவசாயத்தில் நன்கு அனுபவம் கொண்டுள்ள நடராஜன் கருப்பையா கூறுகிறார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இயந்திரம் வந்து இறங்கிடுச்சுன்னா 2 மணி நேரம், 2 மணி நேரம் கூட ஆகாது, 1 மணி நேரத்தில் அதை அந்த நெல்லை அறுவடை செய்து கொடுத்து முடித்து விட்டு செண்டுவார்கள். அதே போல் நடவும் பயிர் நாட்டு நடுவதும் முன்பு வந்து 7-8 பேர் இறங்கி நட்டாங்கன்னா அதே 5-6 நாள் நட்டு முடிப்பாங்க. ஒரு வயலை ஒரு லோட்டை என்பது 3 ஏக்கர் கொண்டது. ஆகவே இப்பொழுது அதே போல் தான் 1/2 மணி நேரம் மணிக்கணும், 2 மணி நேரத்தில் எல்லாம் நட்டு முடித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் முன்பு உள்ள சூழ்நிலையும் இப்பொழுது உள்ள சூழ்நிலையும். ஸ்லாங்கூர் மாநிலத்தை பொறுத்தவரையில் செக்கின்சான் பகுதி கடலுக்கு மிக அருகில் இருப்பதால் தண்ணீர் வசதிகளுக்கு ஏற்புடைய பகுதியாக இருக்கின்றது. ஆகையால் இங்கு விவசாயம் செய்பவர்கள் ஆண்டுதோறும் நல்ல விளைச்சலை காண முடிகின்றது. செக்கின்சானில் அமைந்திருக்கும் இந்த விவசாய பகுதியை பொறுத்தவரையில் CL2 எனப்படும் செரிமர்போ, 297 எனப்படும் பகான்சராய், 315 எனப்படும் PPP7, ஹைபிரிட், கபால் போன்ற 5 முதல் 6 வகையான விதை நெல்கள் இங்கு வழக்கமாக விதைக்கப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றிற்கும் அறுவடை செய்யக்கூடிய கால வரையறை வேறுபடும் என்று 4வது தலைமுறையாக விவசாயம் பார்க்கும் நடராஜன் இதற்கு விளக்கமளிக்கிறார். நடவு நட்ட காலத்திலிருந்து இந்த நாட்களை குறித்து வந்த பிறகு அந்த நெல் நடவு நட்ட பிறகு விளைந்து வந்த பிறகு அறுவடையாகிவிடும். 90 நாள், 110 நாள், 100 நாள் கொண்ட நாட்களில் அதை அறுவடை செய்யலாம். இப்போ நீங்கள் எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி நெல் விளைஞ்சிருச்சு, நெல் விளைஞ்சி இப்போ இது அறுவடைக்கு தயாராக இருக்கின்றது, சரிங்களா? அதே போல் நெல் நட்டு கொஞ்ச நாள் வந்த பிறகு அது பச்சை பசையேன்னு இருக்கும். பிறகு அந்த பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து அந்த நெல் வந்து அதுவும் பச்சை பசையாக மேலே பூவாக இருக்கும். பிறகு அந்த நெல் கதையில் பால் நிறைந்து அரிசியான பிறகு நன்றாக பழுத்துடும். ஒரு பழுத்த ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் பாருங்களேன், நல்லா பழுத்த பிறகு அதை அறுவடை செய்வார்கள். இருந்த போதிலும் விவசாயம் செய்வதென்பது இன்பம் துன்பம் நிறைந்த ஒரு சுழற்சி வட்டத்திற்குள் முந்தியடித்து வருவது போலதான் என்று நடராஜன் குறிப்பிட்டார். நடவு நட்ட பின்பு மழையினால் நாற்றுகள் மூழ்கியது மட்டுமல்லாமல் நெல் விளைந்து மழையினால் சாய்ந்து அறுக்க முடியாமல் போன காலகட்டமும் இருக்கின்றது. ஆகையால் விவசாயத்திற்கு அடிப்படையாக சீரான வானிலை தேவைப்படும் பட்சத்தில் அதுவே விவசாயிகளின் வளப்பத்தையும் உறுதி செய்கின்றது. இந்நிலையில் இளைஞர்கள் பலர் விவசாயத்தில் ஆர்வமுடன் இறங்கி வேலை செய்தாலும் கூட இன்னும் பலர் இதனை புறக்கணிக்கவே செய்கின்றனர் என்கிறார் நடராஜன் கருப்பையா. பிரித்தானியன் சம்பந்தமாக எடுத்து படித்தது குறைவு. ஆனால் இவங்க எல்லாமே இங்கே இருந்து இந்த விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே அனுபவசாலியாக இருந்து வந்து வராங்க. பட் இந்த இளைஞர்கள் வரும்போது இந்த விவசாயத்து துறையை விட்டுறக்கூடாது. ஏன்னா நெல் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, சேத்துல நாங்கள் கால் வைக்கலைன்னா சோத்தில் கை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இளைஞர்கள் இந்த துறையில் இறங்கி வேலை செய்கிறாங்க. பட் பல இளைஞர்கள் வந்து படித்து பிறகு அவர்கள் வெளியில் சொல்கிறாங்க. சில இளைஞர்களும் இங்கேயே இருந்து இந்த விவசாயத்தை கற்றுக்கொண்டு சில இயந்திரங்களை வாங்கி அவர்களும் பயிரிட்டு வருகின்றார்கள். மேலும் இது விவசாயம் செய்யும் நிலப்பகுதி என்பதால் இங்கு பொங்கல் கொண்டாட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது. பொங்கல் அன்று காலையில் இங்கு வாழும் இந்திய விவசாயிகள் அவ்வட்டாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று தத்தம் விளைச்சலில் பெற்ற சிறு பகுதி அரிசியை பொங்கலாக சமைத்து சூரிய பகவானுக்கு படைத்து பொங்கலை கொண்டாடுவர் என்று அவ்வாலயத்தின் பொருளாளராகவும் இருக்கும் நடராஜன் பகிர்ந்து கொண்டார். காலையில் ஒரு 9 மணி அளவிலே 2 பொங்கப்பானை வைத்து
ஒன்று வந்து வெண்பொங்கல், ஒன்று வந்து சக்கரை பொங்கல். இரண்டு பானைகளை வைத்து அங்கே பூஜை செய்து சூரிய பகவானுக்கு அந்த பூஜையை நடத்தி முடித்த பிறகு, பிறகு ஆலயத்திலே பூஜை முடித்த பிறகு அங்கு வந்திருக்கின்ற மக்கள் அந்த பொங்கல் சாதங்களை அனைவருக்கும் கொடுத்து பிறகு சாப்பிட்டு விட்டு நாங்கள் அங்கே ஒரு பூஜையை முடித்து விட்டு பிறகு கலந்து செல்வோம். நாற்று நட்டு, நீர் பாய்த்து, களை எடுத்து, உரம் போட்டு, விளைச்சல் கண்டு, அறுவடை செய்து முடிக்கும் இறுதி தருணம் வரையில் ஒரு குழந்தையை பராமரிப்பது போலவே இங்கு நெற்கதிர்களை இவர்கள் பாதுகாக்கின்றனர். இதில் ஒவ்வொரு உழவனின் பங்கும் அளப்பெரியதாகிறது. அத்துணை தடைகளையும் தாண்டி அறுவடை முடித்து தற்போது பொங்கல் கொண்டாட காத்திருக்கின்றனர் சிக்கிஞ்சான் வாழ் இந்திய விவசாயிகள். திருநாள் சிக்கிஞ்சான் பகுதி மக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்து ஒரு திருவிழாவாகவே காணப்படுகின்றது. அறுவடை முடிந்து காத்திருக்கும் இவர்கள் அந்த புத்தரிசியோடு பொங்கல் கொண்டாடவும் தயாராகிவிட்டனர். பொங்கும் அரிசி போல உழவர் மனம் மகிழட்டும், மங்காத நல்வாழ்வு யாவருக்கும் கிட்டட்டும் என்ற நம்பிக்கையோடு நாமும் பொங்கலை கொண்டாடுவோம். அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துகள். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக நான் ஆனந்த ஜோதி சேகர்.